தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிறது எங்களுடைய டிடி மாட் வந்து தான். ஆக்சுவலாக கொரோனா டாக்டரே டிடி தான். நீங்கள் ஃபேஸ் இப்போ மாஸ்க் மாட்டி பாருங்களே, அப்படியே சைனீஸ் கேள் மாதிரியே இருக்கும். பட் இது கொரோனா டாக்டர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு ஹியூமர் டாக்டர். போறேன்னா எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். ஸோ முதல்ல எங்களுடைய டிடி மாட் முதல் நன்றி. அடுத்து படம் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலாக பிளான் பண்ணி நாங்கள் பண்ணலை. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் இல்லையா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரியோ வந்து குழந்தைய ரிலீஸ் பண்ணான். பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டம் தான். அது வந்து உனக்கும் சரி, என்னுடைய அன்பு தம்பி சிவாக்கும் சரி, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்டம் தான், எனக்கும் சரி. அதனால் முத முத பொண்ணு பிறந்தாலே மிகப்பெரிய லக்க அதிர்ஷ்டம் தான், அது உனக்கு டேக் ஆஃப் ஆகிடும். அடுத்து வந்து முதல்ல இயக்குனர் பத்ரி சார், ஒரு 28 நாளில் ஒரு படத்தை இவ்வளோ குவாலிட்டியாக எடுத்து கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு டைரக்டர் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வந்து இது வேலைக்கு வந்துட்டா வேலை கரை ஒரு 33 நாள் இருக்கும். இந்த படம் வந்து 28 நாள். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணால் இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை வருங்க. அப்படி குழந்த மாதிரி வேலை வாங்கல, அவரையும் டென்ஷன் பண்ண ஒரே அவங்க ஒருத்தர் இருக்கான். வரேன் நான் அது வரேன். அதில் பத்ரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தடுத்து உங்களோட உறுப்பினரும் அதே மாதிரி தயாரிப்பாளர் அவருக்கும் எங்களையெல்லாம் வாகமன் நான் பார்த்ததே இல்லை. வாகமன் கூட்டு போவார். அடகடா அழகான ரிசார்ட் தெரியுமா, பக்கத்தில் இல்லை அப்படியே ஸ்விம்மிங் பூல். காலையில் 11 மணிக்கு தான் ஷார்ட்டும்பாங்க. 11 மணிக்கு போனால் 12 மணிக்கு விட்டுருவார் டேரக்டர். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் போவோம். 1 hour தான் ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய நன்றி தயாரிப்பாளருக்கு. அடுத்து வர தம்பி சார் தங்கதில் இருக்கானே, அடரடா நல்லவனு சார். அப்படி ஒரு இயக்குனரை இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அப்போ அவருக்கே மூச்சு வெல்டிங் வச்ச மாதிரி ஆக்கிடுவான். அப்படி செவந்திரந்த இடமெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானர் காமெடி பிச்சு எடுத்துருவோம் தம்பி. யோசிச்சு பாருங்க, நானும் தம்பி இப்போ இடையில ஒரு படம் பண்ண, அந்த படம் பேர் சொல்ல வரும்போல ஃபைட் சீன் தெரியுமா, 4 நாள் அந்த ஃபைட்டை முடிக்கணும். 4வது நாள் அறிவுரியில் அந்த ஃபைட் மாஸ்டர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய குடோனில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபைட் ரீட்லாம் வச்சு அங்கே ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு, இந்த ஹீரோயின் சேசிங்க நாங்கள் ஒரு பக்கம் இப்படி சுற்றி இப்படி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் மாஸ்டர் இப்போ அந்த அடிச்சு ஹீரோ போனார்ல மாஸ்டர், போய் ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அவங்கள நிப்பாட்டி நான் ஒரு ஜோக் கேட்குறேன் மாஸ்டர். எல்லா இலையிலையும் சாப்பிடலாம், ஒரு இலையில சாப்பிட முடியாது. ஏன் அப்ப நம்ம கேட்கணும் அதையும் சொல்றேன். உடனே டேரக்டர் ஏன் கேட்டாரு, ஏன்னா அது பரவாயில்லை இப்படி வேற லெவல் மாஸ்டர் ஃபைட் தான். அப்படியே ரோப் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. ரோப்பை கட்டி காலையில தொங்க விட்டுறா, சாயங்காலம் அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தான். அவர் மண்டையெல்லாம் பிச்சு ஊருக்கு சொந்த ஊருக்கே காரை கேன்சல் பண்ணி சொந்த ஊர் போறான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர், தென்னிந்தியாவிலேயே ஒரு நடிகர் ஒரு ஃபைட் மாஸ்டர் கதற விட்டாட்டா அது தக்கதுதா. அடுத்து ரம்யா நம்பீசன், அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய கிரஷ் இருக்கு, பயங்கர லவ் இருக்கு. கிரஷ் என்ன, ஒரு அன்பு. ஏன்னா அவங்க சேதுபதி படம் பார்த்து நான் கிறுக்காயிட்டேன் முன்னாடி இருந்து. அம்மு குட்டியே அடியே, அதனால ரம்யா நம்பீசனோட நடிச்சிடலாம் ரொம்ப ஹாப்பி. அன்பு தம்பி ரியோ, அடுத்து அதே மாதிரி என்னுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி சிவா, சிவாவை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி பத்தாவது சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஹீரோ, கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அவர் எப்பயுமே ஒரு மேஜிக் மேன் தான். அவர் நான் வந்து மியூசிக் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், மேஜிக் மேன். அப்படி ஒரு படத்தில் ஒரு மேஜிக் பண்ணிடுவார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அண்ணன் சந்தான பால் என்ன நிறைஞ்சு உட்காந்துருக்காரு, மனசு நிறைஞ்சு. அண்ணனுக்கு நன்றி, மன மார்ந்த நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். மேடம் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. லவ் யூ டு ரோபோ.